வேல் முருகனுக்கு அரோகரம் ஆடி வெள்ளி வருது, அதை தவறவே விடாதீங்க சரிங்களா. நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன சொம்பு எடுத்து, நோன்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கும், நிறைய வந்து பிராமின்ஸ் தான் நிறைய இருக்கும் சரிங்களா. மற்றவங்களுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும், ஆனால் அதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும். இப்போ எல்லாருமே எடுக்கிறாங்கம்மா வரலட்சுமி நோம்ப, இப்பெல்லாம் அந்த நாள்லெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு இருக்காது அப்படிலாம் இப்போ இப்படி கிடையாது. கோயில்லையே எல்லா கோயில்லேயும் வரலட்சுமி நோம்புக்கு கலசம் வச்சிட்றான், வந்து எடுக்கிறவங்க கோயில் எடுக்கிறவங்க எடுப்பாங்க, வீட்டில் எடுக்கிறவங்க எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து வீட்லேயே கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், அதனால் ஏன்னா நம்ம நடுப்பில் வந்து எடுத்துக்கிறோன்னு சொன்னால் அதை வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்லேயே நம்ம வச்சு எடுக்கலாம். எப்படி எடுக்கணும்னா, நல்லா அழகாக வாழை இலையை பரப்பி அதில் அரிசி நல்லா போட்டு சரிங்களா. நம்ம மகாலட்சுமியை தானே வீட்டுக்கு வர வைக்கிறோம், இதில் என்னத்த வந்து நமக்கு ரெகுலராக ஐதீகம் இருந்தால் தான் பண்ணணுமா, இல்லை அப்படிலாம் கிடையாது சரிங்களா. வரலட்சுமி நோன்பு நீங்கள் வாழை இலையை பரப்பி பச்சரிசியை போட்டு கலசம் அந்த பித்தளை சொம்பு, அந்த சொம்பில் தண்ணி நிரப்பி மஞ்சத்தூள் அப்புல ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ரெண்டு லவங்கம் போட்டு வாசனை திரவியம் தானே அது, அந்த தண்ணி அதை வச்சுட்டு மா இலையை அது மேலே வச்சு ஒரு தேங்காயில் நல்லா அழகாக மஞ்சளை பூசுங்க சரிங்களா. மஞ்சளை பூசி அதில் பொட்டு அழகாக வச்சு அதுக்கு அந்த அம்மாளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நகை, ஏதாவது ஒரு நகை, இல்லைன்னா மாலைங்க முத்து மாலைங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த தாயருக்கு போட்டு பூ சூட்டி எல்லாம் செஞ்சு பக்கத்து அவ்வளோதான். இந்த கலசத்தை நிறுத்திட்டீங்களா, அவங்களுக்கு நம்ம பழங்க கொழுக்கட்டை, கொழுக்கட்டை வந்து பூர்ணம் வச்ச கொழுக்கட்டிங்க, அப்போல்லாம் வந்து அதிரசம் தரலாம் சரிங்களா, அதிரசம் பண்ணி வைப்பாங்க. அப்போல வந்து பாயாசம் வடை தட்டி வைப்பாங்க, பாயாசம் பண்ணி வைப்பாங்க. அப்போல வந்து ஒரு சொய்யன்னு ஒன்று பண்ணுவாங்கம்மா, அது எப்படி என்னங்கன்னா கடலைப்பருப்பு வெல்லம் போட்டு மைதா மாவில் சொய்யம் மாதிரி ஒன்று, சொய்யன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதுவும் செஞ்சு வைப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சு பழம் வெத்தலை பாக்கு, எண்ணிக்கை எதுவும் கிடையாது, பழம் உங்கள் விருப்பப்பட்டது எத்தனை வேணாலும் வைக்கலாம், பழம் வெத்தலை பாக்கு. அப்போல வந்து பலவித பழங்க வைங்க, உங்களுக்கு பிடிச்ச பழம் எத்தனை பழம் வேணாலும் வைக்கலாம், அத்தனை பழம் வச்சு எல்லாத்தையும் வச்சு அம்மளுக்கு நம்ம அந்த இது ஸ்லோகம் இருக்குது, லக்ஷ்மி ஸ்லோகம் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம படித்து அந்த அம்மாவை வரவேற்றோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். இதுதான் வரலட்சுமி நோன்பு. நம்ம ஐயோ அவங்களுக்கெல்லாம் இருக்குது நமக்கெல்லாம் இல்லையே வருத்தப்பட வேண்டிய வேலைலாம் கிடையாது, கோயில்லையே கலசம் வச்சு இருக்காங்க இப்போ, அப்போல்லாம் அப்படி கிடையாது, ஏதோ ஒரு கோயிலில் தான் வைப்பாங்க. இப்போ எல்லா கோயில்லையுமே நீங்கள் போய் பாருங்கள் கலசத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க, ஏன்னா எல்லோரும் எடுக்கிறாங்க அவ்வளோதான், இல்லாதவங்கள்லாம் கூட இப்போ எடுத்துக்கிறாங்க சரிங்களா. நம்ம மகாலட்சுமியை தானே கும்பிட்றோம், மகாலட்சுமி தானே வீட்டுக்கு வர வைக்கிறோம், அதனால் இதை நீங்கள் செய்யுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது நம் இப்படி நம்ம பண்ணோம்னா இது வந்து கணவனுடைய ஆயுசு நீடிக்கிறதுக்கு, நம்ம திருமாங்கல்யம் அதான் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், அது அவங்க அதற்காக தான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கும் நம்ம நல்லபடியாக வந்து நம்ம இருக்கிறதுக்கும் அவங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கும் தான் இது. வீட்டினுடைய ஐதீகம் வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல வளர்ச்சி அடையும். இதை நம்ம செய்ய செய்ய நோன்புகள்லாம் எடுத்தோம்னா குடும்பம் வளர்ச்சி அடையும் சரியா. சில பேருங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே இல்லாத போயிடுவாங்க நோன்பு எடுக்கலைன்னா, ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ஒரு மாதம் கொஞ்சம் மீடியமாக இருந்தவங்க கூட ஒன்றுமே இல்லாத ஆகிடுவாங்க. காரணம் அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக செய்யணும், இதை எடுத்தோம்னாலும் இதை நல்லா கண்டிப்பாக நம்ம செய்யணும், விடாத செய்யணும், அதுதான் வேணும் சரிங்களா. எடுக்கிறது பெருசு கிடையாது, எடுத்துட்டோம்னா அதை அழகாக பண்ணணும் சரிங்களா. நம்மளால் முடிஞ்சதுதான், தெய்வம் வந்து இதை வை அதை வையின்னு கேட்கல, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும், மனசு கோணாமல் நம்ம செஞ்சோம்னா எந்த ஒரு இதுவும் வராது. நம்ம எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான். வரலட்சுமி நோன்பு அடுத்து ஆகஸ்ட் 16 வருது, அதில் இதை நீங்கள் செஞ்சு பலனடைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.